வணக்கம். தினமணி.காமின் செய்திகள் சில வரிகளில். தில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் பேரணியில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் இரண்டாவது நாளாக தில்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இரண்டாவது நாளாக போராட்டம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியிடம் விசாரணை செய்வதற்கும் ராகுல்காந்தி கைதை கண்டித்தும் இளைஞர் காங்கிரசார் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை ரயில் நிலையத்தில் சென்னையிலிருந்து திருச்சி சென்ற சோழன் விரைவு ரயிலை மறித்தும் தண்டவாளத்தில் உருண்டும் காங்கிரஸ் கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவி மர்மமான முறையில் பலியான சம்பவத்தில் கனியாமூர் பள்ளி தாளாளர் உட்பட 5 பேருக்கு ஒரு நாள் சிபிசிஐடி காவலில் விசாரிக்க விழுப்புரம் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மாணவி தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் சிபிசிஐடி காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் ஆடி திருவிழாவில் அம்மனுக்கு டன் கணக்கில் வண்ண வண்ண வாசனை மலர்களால் பூச்சாற்றுதல் நிகழ்ச்சி வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் அர்ச்சனைகளும் ஜண்டை மேல தாளங்கள் முழங்க அம்மனுக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்திற்கு 33.56 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக காலை சுற்றுண்டி பட்டியலையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. திருச்சியில் நடைபெற்று வரும் மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் திரைப்பட நடிகர் அஜித் பங்கேற்றுள்ளார். அவரது வருகையை அறிந்து ரைபிள் கிளப் வெளியே ரசிகர்கள் திரண்டதால் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் நாளை நடைபெற உள்ள சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்கின்றனர். ஆகஸ்ட் மாதம் 10 வரை நடைபெற உள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் 187 நாடுகளைச் சேர்ந்த 2500 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடித்துள்ள நானே ஒருவன் பட சிறப்பு போஸ்டரை தயாரிப்பாளர் தானு வெளியிட்டுள்ளார். மயக்கம் என்ற படத்துக்கு பிறகு செல்வராகவன் தனுஷ் கூட்டணி இணைந்துள்ள இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். தினமணி.காமின் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.